यस्तुतिं यदिपतिं प्रसादिनीं व्याजहार यतिराजविंशतिं तं प्रपन्न जनसाधकाम्बुदं नौमि सौम्य वरयोगिपुङ्गवं श्रीमातवाङ्घ्रिजलजत्वय नित्यसेवा प्रेमाविलासयपराङ्गुशपादभक्तं कामादिदोषहरमात्मपदाश्रितानां रामानुजं यदिपतिं प्रणमामि मूर्ध्ना पूमण् माद् पुरुन्दियमार्वन् புகழ்மலிந்த பாமன்னுமாறன் அடிபணிந்துந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தவிராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. வாழியதிராசன் 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 வாழியன வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. இராமானுசன் நயப்புகழிலே முத்தாய்ப்பான விஷயம் அவருடைய வாழ்க்கை வரலாறிலே பகவத்கீதை என்கிற ஒரு பொருளானது அவருக்கு பெரிய பட்டத்தை தேடி கொடுத்தது. கீதையின் செம்மை பொருளை பாரினில் பண்ணப்பணித்தவி இராமானுசன் பரன்பாதம் என் சென்னித்தரிக்க வைத்தான் எனக்கேதும் சிதைவில்லையே. கீதை செழுமையான ஒரு பொருள். செழுமைங்கிறதுக்கு அர்த்தம் ரொம்ப அழகான செந்தமிழில் தான் அதுக்கு அந்த வார்த்தை இருக்கிறது நமக்கு. செழுமை பொருளை கீதையின் செம்மை பொருளை பாரினில் பண்ண பணித்த இராமானுசன் கீதையை பிரச்சாரம் செய்த வீரன். மகாபாரதத்திலே ஐந்தாவது வேதமாக கொள்ளப்படுகிறது பகவத்கீதை. ரிக்யஜுர் சாமதர்வண வேதங்கள் நான்கு வேதங்கள் என்று கொண்டாடப்படுகின்றன. ஆனால் ஐந்தாவது வேதமாக என்ன கொள்கிறார்கள் என்றால் பகவத்கீதையைத்தான் சொல்லுகிறார்கள். அந்த பகவத்கீதையை கண்ணன் சொல்லிவிட்டு போய்விட்டான், யாரும் அதை படிக்கவில்லை. ஆனால் அதை உலகோர் அறிய இந்த பாரத தேசம் முழுக்க உலகோர் அறிய அதற்கு உரை எழுதி ஜனங்களிடத்திலே ஈடுபாடு செய்யும்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது இராமானுசனுடைய நயப்புகழினால் ஏற்பட்டது. அந்த கீதையின் செம்மை பொருளை பெரிய அளவில் உரை எழுதி அவருக்கு அந்த உரை எழுதியதுனால அவருக்கு என்ன பட்டம் கிடைத்தது என்றால் உரைக்காரர் பாஷ்யக்காரர் என்ற பட்டத்தை இராமானுஜருக்கு மகாசரஸ்வதி வழங்குகிறாள். அதனால அவருக்கு பேர் பாஷ்யக்காரர் என்றே பெயர் ஏற்பட்டது. கீதையை பற்றி அவ்வளவு அற்புதமான விரிவுரைகள் நம்முடைய இராமானுஜருடைய தயவினாலே நமக்கு கிடைத்தது. பெரிய பொக்கிஷம். அவருக்கு மட்டும்தான் பாஷ்யக்காரர். மற்ற ஆச்சாரிய புருஷர்கள் சங்கரர் எழுதியிருக்கிறார், மத்வர் எழுதியிருக்கிறார், அவர்களுக்கெல்லாம் பாஷ்யக்காரர் பட்டம். யூனிவர்சிட்டி சான்சலர்னு இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த காலத்தில் பண்டிதர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பல்கலைக்கழகம் உண்டு, காஷ்மீரத்தில் இருக்கிறது. அந்த காஷ்மீர பண்டிதர்களுடைய யூனிவர்சிட்டியில் சான்சலர் யாருன்னா மகாசரஸ்வதி. இந்த உரையை அங்கே சமர்ப்பித்த உடனே வாரீர் நம் பாஷ்யக்காரரே என்று மகாசரஸ்வதி கொண்டாடினாள் என்பதனாலே தான் இராமானுஜருக்கு பாஷ்யக்காரர் என்ற பட்டம் கிடைத்தது. அந்த பாஷ்ய கீதையினுடைய சிறப்பு என்னவென்றால் நம்முடைய வாழ்வியல் தத்துவம் அதிலே பொதிந்து கிடக்கிறது. எப்படி வாழ வேண்டும், எதற்கு வாழ வேண்டும், எதற்காக வாழ வேண்டும், எப்படியெல்லாம் வாழ வேண்டும், எப்படியெல்லாம் வாழக்கூடாது போன்ற சாமானிய நீதிகளை சுலபமாக கண்ணன் கீதையிலே அருளி செய்திருக்கிறான். அதிலே 11வது அத்தியாயம் ரொம்ப விசேஷமான அத்தியாயம், விஸ்வரூப அத்தியாயம் என்று சொல்லுவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட கீதையை உலகோர் அறிய பண்ணது இராமானுஜருனுடைய ஒரு சாதுரியம் தான். அவருடைய சாதுரியம் இல்லைன்னா இன்னைக்கு கீதை இவ்வளவு தூரம் உலகத்திலே தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. பஞ்சபாண்டவர்களுக்காக அந்த யுத்தத்திலே தேர்தட்டிலே சொல்லப்பட்ட விஷயம். அந்த கண்ணனுடைய எளிமையை பார்க்க வேண்டும் என்றால் பாண்டவர்களுக்காக தூது நடந்தான். ஒரு வரியில் சொல்லுங்க மகாபாரதத்தை, என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? ஒரு வரியில் சொல்ல முடியுமா உங்களுக்கு மகாபாரதத்தை? தூது நடந்தான் ஏற்றம் சொல்லிட்டு. இந்த கீதையை சொல்லணும்னு அவன் தூது போனானா, கழுத்திலே ஓலை கட்டி கொண்டு. ஓலை கட்டிட்டு போகிறதுன்றது அந்த நல்ல ஒரு தூதன் கழுத்திலே ஓலையை கட்டி அனுப்புவார்கள். இவன் பெரிய பரம்பொருள், பஞ்சபாண்டவர்களுக்காக துரியோதனாதியர்களிடத்திலே ஓலை கட்டி கொண்டு சென்றான். இந்த எளிமை வருமா? அப்பேற்பட்ட தெய்வம் இந்த கீதைங்கிற ஒரு பெரிய நமக்கெல்லாம் பொக்கிஷத்தை வாழ்வியல் தத்துவத்தை நமக்கு தரும்படியான ஒரு நியதி மகாபாரதத்திலே நமக்கு கிடைக்கிறது.
அந்த மகாபாரதம்ங்கிறது இன்னொரு பங்கு நமக்கு அந்த கீதை தனி காவியமாக கொண்டாடப்படுகிறது. வியாசரனுடைய ஒரு பெரிய எழுத்து வன்மையினாலே நாம் அதை உணர முடியும். அப்பேற்பட்ட கீதையை ராமானுஜன் உலகறிய செய்தான். கீதையின் செம்மை பொருளை பாரினில் பண்ணப்பணித்தவி ராமானுஜன் பண்ணப்பணித்த. அதுக்கு முன்னாடி யாரும் கீதையை படிக்கலையாம். ராமானுஜருக்கு பிறகுதான் கீதையை பாராயணம் என்ற அளவிலே கொண்டு வந்தார்கள். பண்ணப்பணித்த இராமானுஜன் பரன் பாதமின் சென்னி தரிக்க வைத்தான். எனக்கு ஏதும் சிதைவில்லையே திருவரங்க தமதனாருடைய வாக்கு. அந்த கீதையினுடைய செம்மை பொருளை பாரினில் பண்ணப்பணித்தவர் கீதையினுடைய மூச்சாகவே வாழ்ந்தார். அதில் கடைசியான முதலிலே முதல் ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்பதாக முதல் ஸ்லோகம். தர்மத்திற்கு அழிவு ஏற்படும் போது ஒவ்வொரு யுகத்திலும் நான் அவதரித்து தர்மத்தை நிலைநாட்டுகிறேன் என்பதாக அந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் அமைந்திருக்கிறது. கீதையின் இறுதியான ஸ்லோகம் சரம ஸ்லோகம் என்று பெரியோர்கள் சொல்வார்கள். அது பாராயணத்துக்கும் உண்டானது, மந்திரமாகவும் கொள்ளும்படியான ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய ஸ்லோகம். அது கீதையினுடைய இறுதி ஸ்லோகம். அதில் சொல்கிறான் சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜா அகம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹா. என்ன பொருள் என்றால், இந்த ஸ்லோகத்திற்கு அனைத்து தர்மங்களையும் விடு, என்னை ஒருவனையே சரணாக பற்று, கவலைப்படாதே. மா சுச்சகா, கவலைப்படாதே. மனிதனுக்கு இப்பொழுது தற்பொழுது ஏற்பட்டிருக்கும்படியான நிலை எல்லாத்துக்கும் கவலை, எதுக்கும் கவலை, எல்லா விஷயத்துக்கும் கவலை. கவலைப்படாத விஷயமே இல்லை. சாமானிய விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படும்படியான ஒரு அவஸ்தை தற்பொழுது மனிதனுக்கு மனித வாழ்வியலில் இன்றியமையாத ஒன்றாகிவிட்டது. அந்த கவலை தீர வேண்டுமானால் பகவத்கீதை என்னும் காவியத்தின் இறுதி ஸ்லோகத்தையாவது சொல்லி மேம்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதை தெளிவுபடுத்திக் கொள்வோம். கவலை இல்லாமல் வாழ்வதற்கு நமக்கு இந்த ஸ்லோகத்தை நித்தியம் சொல்லலாம். சர்வ தர்மான் பரித்யஜ்யா மாமேகம் சரணம் ரஜா அகம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷ இஷ்யாமி மா சுச்சகா. கடைசி வார்த்தை மா சுச்சகா என்றால் கவலைப்படாதே. ஸோ நமக்கு கவலைப்படாத நிலை, கவலை இல்லாத நிலவையை நமக்கு தர வேண்டுமானால் அந்த கண்ணனை நாம் அனுதினமும் இந்த கீதையினுடைய ஸ்லோகத்தை சொல்லி வழிபட்டால் நமக்கு மேம்பாடு என்பது தன்னாலேயே வாய்க்கும்படியான ஒரு சூழலுக்கு உருவாகுவோம். அதனால் பார்த்தசாரதி, அப்பேற்பட்ட பார்த்தசாரதி திருவல்லிக்கேணியில் கீதையை சொன்ன காட்சியோடவே மூலஸ்தானத்திலே காட்சி கொடுக்கிறான். கீதை சொன்ன கண்ணன் வண்ண தேரில் வருகிறான் என்று சீர்காழி கோவிந்தராஜன் அற்புதமான ஒரு பாடல் கண்ணன் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி மேலே பாடியிருக்கிறார். அதை விட ஆழ்வார்களுடைய பாட்டு இன் துணை பதுமத்து அலர் மகள் தனக்கும் இன்பன் நற்புவி தனக்கிறைவன் தன் துணை ஆயர் பாவன் அப்பின்னை தனக்கிறை மற்றையோர்க்கெல்லாம் வந்துணை பஞ்ச பாண்டவர்க்காகி வாயுரை தூது சென்று இயங்கும் என் துணை எந்தை தந்தை தம்மானை திருவல்லிக்கேணி கண்டேனே. அந்த பார்த்தசாரதியினுடைய திருவடிகளிலே நாம் இறைஞ்சுவோம். அவன் சொன்ன கீதையை போற்றுவோம். மங்களம்.